வாங்க எனக்கு என்ன டாபிக் போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து நம்ம வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 11th நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்லி கொடுத்ததுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கும், அந்த லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 questions, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் படிச்சுக்க முடியும், உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரிப்பரேஷன், நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தெரியாது. அது மாதிரி நான் டெய்லி ஒரு பிளாக் போடுறேன், அந்த பிளாகில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதில் நான் என்னால் எவ்வளோ உங்களுக்கு வந்து 1 words கொடுக்க முடியும், நீட் ப்ரிப்பரேஷனுக்கு 1 words கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து இந்த பிளாகில் வந்து நான் ஃபாலோவர் டேக் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபாலோவர் டேக் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் உனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நான் இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து நான் இன்னொரு சேனல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எஸ்எம்எஸ் சேனல் கிளாஸ் 11th, நீங்கள் அதில் சேரலை. ஏன்னா நான் அதில் தான் வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு, அதில் நீங்கள் பார்க்கலை அப்படின்றதுனால நான் இதில் திரும்ப போட வேண்டியது இருந்துச்சு. ப்ளீஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் நிறைய நான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறத வந்து நான் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தான், ஏன்னா 11th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் நீட் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் ப்ளீஸ் அதில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10th பசங்களுக்கு வந்து அவங்களுக்கும் தனியாக அந்த சேனலை ஒதுக்கிடுவோம். அவங்களோட ப்ரிப்ரேஷன் தனியாக இருக்கட்டும், உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் தனியாக வச்சுக்கோங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து ப்ராடாக எடுக்கப்படும், அவங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணப்படும். அதனால் ப்ளீஸ் அந்த சேனலில் நம்ம புது சேனலில் வந்து சேருங்க. உங்களுக்கு நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இதுலேயும் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். நாளைக்கு வந்து ஃபாலோவர் சிம்பிள் அதில் வந்துடும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும். உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த 1 மாதத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் இதில் பண்ணித்தரப்படும். உங்களுக்காக நான் எல்லாமே நான் செய்ய காத்திருக்கேன். ப்ளீஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரியா. ஃபாலோவர் சிம்பிள் நாளைக்கு உங்களுக்கு நான் போட்டு வச்சிடறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. இது உங்களுக்கான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிற இருக்கிறோம் நாங்கள். டெலிகிராம் குரூப்புக்கு நாளைக்கு உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 10th வந்து டெலிகிராம் குரூப் பண்ணியாச்சு, 11th மட்டும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் கொஞ்சம் சின்ன குளறுபடி இருக்கனால அதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. ஓகே, குட் நைட், பை பை.